அதாவது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சீட்டில் தான் முன்னணி இருக்குதுன்னு இப்போ தகவல் வந்துருக்கு. இது மிகப்பெரிய தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நாம் ட்ரை பண்ணியிருந்தது 2014 இதே மாதிரி கூட்டணி தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு மூன்றாவது அணி பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருந்தது. அப்போ இருந்ததில் நம்மளோட இப்போ விஜயகாந்த் பார்ட்டி இல்லை, ஆனால் மற்ற கட்சிகளோடு நாம் அமைச்சிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டில் மூன்றாவது பர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது. அதனால் நாம் எதிர்பார்த்தபடி எண்ணிக்கை வராமல் இருக்கலாம், ஆனால் தேர்டு பர்மனண்ட் போல் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நாம் உருவாக்கியிருக்கோம். என்ன டைரக்ஷன் தெரியுது, மேக்னிட்யூடு தெரியல. காரணம் என்னென்னா, ட்ராவல் பண்ண மீதி 2 வருஷமும் மக்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் 26 தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வில் பி எ பிக் பிளேயர் இன் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அப்படின்னா செந்தில் பாலாஜி உத்தமராயிட்டாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதான் இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன்னா, சக்ஸஸ்ஃபுல் லீடர் நீட் நாட் பி இஃபெக்டிவ் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேக்ஸிமம் உண்டு. அதனால் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட துரைமுருகன் வந்து மட்டுமே 60,000 கோடின்னு நான் சொல்லலை. அதையா குடியாத்தம் குமரனா? முன்னெல்லாம் கொடிகாத்த குமரனை பற்றி பேசினோம், இப்போ குடியாத்தம் குமரனை பற்றி பேச வேண்டியிருக்கு. அதனால் இது ஊழல் கரை படிந்த தமிழகத்தில் ஆட்சி கட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய சக்திங்கிறதுல ரெண்டாவது கருத்து இல்லை. அவர்கள் எலெக்ஷன் அரித்மெட்டிக், திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால டாக்டிக்கலி தே குட் ஹவ் ஒன். அதனால் அவர்களுக்கும் அந்த 38 பேருக்கும் என் வாழ்த்தை கூட சொல்கிறேன். ஆனால் அது அவர்களுடைய ஊழலை, பொன்முடியின் ஊழலை அல்லது செந்தில் பாலாஜி ஊழல்னால் அப்சால்வ் பண்ணாது. ஆகவே லெட் அஸ் வெயிட். சரி, நான் என்ன சொல்கிறேன், சாயந்தரம் தெரியும் நம்பர், அதனால தான் நான் நம்பர் பேசலை. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருங்க, இல்லை சொல்கிறேன். ஏமா சரி, 295 சொன்னாங்களே, அது வள்ளின்னு பேச முடியுமா? நேற்றுக்கு இல்லை இல்லை, நேற்றுக்கு பேசினது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 295 அப்படி சொன்னார், அதுக்கு மேலே தான். இப்போ அது வள்ளியே அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மாணவர் ஒருத்தர் பரீட்சைக்கு அப்பியர் ஆகிறார், நான் வந்து 400க்கு 400 வாங்கணும்னு நினைக்கிறார், ஆனால் அது வல்ல 75% வருது. அப்போ இருங்க வரேன், 75% வந்தால் டிஸ்டிங்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, முடியாது. அதனால் நாம் இல்லை, நீங்கள் அது பார்த்தா யூ ஹவ் டு சீ தி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் விச் இஸ் மோர். இப்போ கூட டிவி அனாலிசிஸில் பிஜேபிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன 2019 நம்ம கிடைத்த வாக்குகளை விட அதிக சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் அது தோல்வி சொல்ல முடியாது. நம்பர்ஸில் எஸ் வித்தியாசம் இருக்குது, ஆனால் அது கரெக்டான நம்பர். அதனால தான் நான் முதலே சொன்னேன், இப்போ பல மாநிலங்களில் பொசிஷன் மாறின் இருக்கு. அதனால் அல்டிமேட் ஃபிகர் வரும்பொழுது அது வந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.